அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இந்த கடல் இருக்கிறதே கடல், இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? எப்போ கடல் தோன்றியதோ அப்போ அப்போருந்து இருக்குது. திருவள்ளுவர் காலத்தாலும் கடல் வந்திருக்கும். திருவள்ளுவர் தன் கண்ணுக்கு தெரிகிற கடலை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த அறிஞர்களை அறவோர்களை கல்வி அறிவு ஒழுக்கம் இவற்றில் சிறந்தவர்களையும் பார்க்கிறார். இது அறிவு கடல் என்றார், அது நீர் நிறைந்த கடல் என்றார். இது அறவோர்கள், இது அறக்கடல் என்றார். இவர்கள் பண்பானவர்கள், அறத்திலிருந்து மாறாதவர்கள், மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். எனவே இவர்களை அறக்கடல் என்கிறார். நீர் நிறைந்த அந்த கடலை அவர் கடல் என்கிறார். இந்த ரெண்டு கடல், இப்போ துன்பம் இருக்கிறது, துன்பம் யாருக்கு இல்லை? எல்லாத்துக்கும், மனிதனாக பிறந்தவர்களும் விலங்குகளுக்கெல்லாம் துன்பம் கிடையாது. அதை நாம் போய் தொல்லப்படுத்தினாதான் அதுக்கு துன்பம். ஆனால் நமக்கு நாமே வாங்கிக்கிற துன்பத்தை, படிப்பு இல்லைன்னு ஒரு துன்பம், பணம் இல்லைன்னு ஒரு துன்பம், வறுமை ஒரு துன்பம், தனக்கு இன்னும் மனமாகவில்லையே என்று ஒரு துன்பம், மனமானால் தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று ஒரு துன்பம், நன்றாக படிப்பு வரவில்லையே என்று பெற்றோருக்கு துன்பம், படித்து முடித்துவிடுதே வேலை கிடைக்கவில்லையே என்ற துன்பம், வேலை கிடைத்தாலும் அது நிரந்தரமாகவில்லையே என்ற துன்பம், வேலையே கிடைத்தாலும் ஊதியம் குறைவாக இருக்கிறதே என்ற துன்பம், இப்படி எத்தனையோ துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன. யார்? மனிதர்களுக்கு. மனிதர்கள் இயற்கையோடு போராடி போராடி பல்வேறு அறிவு நலன்களை எல்லாம் பெற்று தங்களுக்கென்று ஒரு மொழியை படைத்து அறிவு ஆற்றல் கல்வி என்பதையெல்லாம் உருவாக்கி நாடு நகரங்களை எல்லாம் உருவாக்கி நாகரிகத்தை எல்லாம் உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பல அந்த பிரச்சனைகளின் காரணமாக பல துன்பங்கள் இருக்குது. இப்போ அறவோர்கள் சிந்திக்கிறார்கள். புத்தர்லாம் என்ன சொல்கிறாரோ, அதிகமாக ஆசைப்படாதப்பா, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம், ஆசைப்படாதே அப்படின்னு புத்தர் சொல்கிறார். இப்படி சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள், வாழ்க்கையை நாம் நன்றாக வாழ வேண்டும், ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஒருத்தங்கிடத்தில் அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்தாலும் அவன் நல்லா வாழ முடியாது. ஏன்னு கேட்டால், அந்த செல்வத்தை பாதுகாக்கணும், அந்த செல்வத்தை மேலும் வளர்க்கணும். அதிலே அவன் ஆற்றலை பூரா செலவுப்படுத்தான், அப்புறம் குடும்பத்தை கவனிக்கிறது எப்படி, அவன் எப்படி கலைகளில் ஈடுபடுவது எப்படி, அவன் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி? எனவே அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு அளவோடு இருக்கணும்பா, அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். சரி, இந்த கவலை எல்லாம் தீர்க்கிறது எப்படிங்க? பாரதியார் சொல்கிறார், எளிமையாக சொல்கிறார், கவலைப்படுதலே கரு நரகம். நரகம்ன்றது வேறு ஒன்றும் இல்லையா, கவலை தான் பெரிய நரகம். கவலைப்படுதலே கரு நரகம்மா, கவலையற்றிருத்திலே முக்தி. அழகாக விளக்கம் சொல்கிறார் பாருங்க, நரகம் எது முக்தி எது? நரகம் என்பது கவலை, முக்தி என்பது கவலையிலிருந்து விடுபடுவது. இதைத்தான் வள்ளுவர் வழியிலிருந்து அவரும் சிந்திக்கிறார். வள்ளுவர் தான் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார்னா, ஐயா நீ தனக்கு ஊமை இல்லாதவனுடைய வழங்கினா கவலை போடணும்னு ஒரு குரலை சொல்கிறார். இந்த குரல் என்ன சொல்கிறார்னா, இந்த குரலில் என்ன சொல்லுகிறார் என்றால், அறக்கடலாக இருக்கக்கூடியவன் அந்தணன். அந்தணன் என்றால் நிறைய பேர் பிராமணர்களை நினைத்துக் கொள்கிறார்கள். பின்னால் அவர்கள் தங்களை அந்தணர்கள் என்று சொல்லி அது இப்போ வழக்கத்தில் வந்துவிட்டது. ஆனால் அந்தணன் என்பது பிராமணர்களை குறிப்பது மட்டும் அல்ல, இப்பொழுது பிராமணர்களை குறித்தாலும், அந்தணர்கள் என்பவர்கள் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் பண்பாடு ஆகியவற்றில் யார் ஒருவன் சிறந்து விளங்குகின்றானோ, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணி பாவிக்கின்றானோ, அவற்றுக்கு உதவி செய்கின்றானோ, அவன்தான் அந்தணன். அம் தன்மை, அழகிய குளிர்ச்சி பொருந்திய தன்மைகளை உடையவன், குணங்களை உடையவன் அவன் தான் அந்தணன். வள்ளலார் அந்தனர், காந்தியடிகள் அந்தனர். பாருங்க, அன்னை தெரசா அந்தனர். ஏ, அவர்களெல்லாம் தங்களை பற்றி மட்டும் கவலைப்படாமல் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் கவலைப்படுகிறார்கள், அவர்களை நேசிக்கிறார்கள்,
அவர்களை விடுதலை பெற பாடுபடுகிறார்கள், பெற வைக்க அவர்களை விடுதலை பெற வைக்க பாடுபடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் அந்தணர்கள். நமக்கு திருக்குறளில் எப்படி உரை சொல்லப்படுது, அந்தணன் என்றால் அவன் இறைவன். மாணிக்கவாசகர் இறைவனை அந்தணனாவதும் காட்டுகின்றார், சிவபெருமானையே அந்தணன் சொல்கிறார். அது அவர்களுடைய பார்வை. நிறைய உரையாசிரியர்கள் எப்படி எழுதியிருக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் அறவாழி அந்தணன். ஆழி என்றால் கடவுள், கடல். ஆழி என்றால் கடல், அறம் என்கிற கடல், அறக்கடல். அந்த அறக்கடலாக விளங்கக்கூடியவன் அந்தணன். அவன் ஒப்பற்றவன், அவன் மனிதர்களில் ஒப்பற்றவன், மனிதர்களை விட மீறி கடவுளாக இருப்பவன், இறைவனாக இருப்பவன் என்றும் சொல்லப்படுகிறது. அறவாழி அந்தணன், அறக்கடலாக விளங்கக்கூடிய அந்தணனாகிய இறைவனை, அல்லது அந்தணனாகிய பெரியோரின் கால்களை பாதங்களை பற்றினாலன்றி பிற ஆழி, கவலை கடல், துன்பக்கடல், அறியாமை ஒரு கடல், இந்த கடலிலிருந்து நாம் எப்படி பிறவியே ஒரு கடல் என்றோம் சமயவாதிகள். அப்போ பிறவியிலிருந்து நீங்கிறது எப்படி, நீங்குவதற்கு என்ன சிறனி, அறக்கடலாக விளங்குகின்ற இறைவனுடைய பாதங்களை பற்றினவர்கள் பிற ஆழி, பிற துன்பக்கடல், பிற எல்லாம் அறம் தவிர மீதி எல்லாமே அது ஒரு பெரிய கடல், அந்த கடலில் இருந்து நீங்க முடியும், நீந்தி கரை சேர முடியும். சமய கருத்தில் சொல்லணும்னா, இறைவனுடைய பாதங்களை, அறக்கடலாக விளங்கக்கூடிய இறைவனின் பாதங்களை வணங்கினால் மற்ற துன்பக்கடல், வறுமைக்கடல், பல பல துன்பங்கள்லாம் இருக்கக்கூடிய அறத்து தவிரானது மரம். அறம் நேர்மையானது, மீதியெல்லாம் நேர்மையற்றது. அறம் வலிமையானது, மற்றதெல்லாம் வலிமையற்றது. அறம் உயர்வானது, மற்றதெல்லாம் உயர்வற்றது. ஆகவே இந்த உயர்வற்ற, இந்த துன்பம் தரக்கூடிய இந்த கடலிலிருந்து, பிறவி உட்பட இந்த கடலிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் அறக்கடலாக விளங்கக்கூடிய அந்தணனுடைய, இறைவனுடைய பாதங்களை பணிய வேண்டும் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். உங்களுடைய பகுத்தறிவுக்கு நீங்கள் எப்படி இதை பொருள் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கடலை நீந்திதானே கிடக்க முடியும், கடல் நீச்சம் கை காலை ஆட்டி நீந்தியும் போகலாம், கடலில் வந்து கப்பல் மூலமாக படகு மூலமாகவும் நீந்தி கரை சேரலாம். அப்படி நீந்தக்கூடியது யாருன்னா, இறைவனுடைய பாதங்களாகிய தெப்பம், அந்த தெப்பத்திலிருந்து நீங்கள் நீந்தி கரை சேர வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாடி நீந்தல் அறிது. இங்கே என்ன சிறப்புன்னா, கடவுள் என்ற ஒரு கருத்தையும் வைக்கிற மாதிரி வருந்தாலும் எந்த கடவுளையாவது பேரிட்டு சொல்கிறாரா, இஸ்லாமிய கடவுளையோ அல்லது கிறித்துவ கடவுளையோ அல்லது சீக்கிய கடவுளையோ அல்லது இந்து கடவுள்களை, எந்த கடவுளையாவது முருகனையோ திருமாலையோ சிவபெருமானையோ விநாயகனையோ சொல்கிறாரா, இல்லை. ஆக இதை படிக்கிற எல்லா சமயத்தாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது, அதுதான் உலக பொதுமுறை. வள்ளுவருடைய சிறப்பே அதுதான், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. மீண்டும் குரலை பார்ப்போமா, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.